அனைவருக்கும் வணக்கம் நாம் சென்னை பல்கலைக்கழக இரண்டாம் பருவத்திற்குரிய பாடப்பிரிவுகளை பார்த்து வருகின்றோம் அவ்வகையிலே சுற்றம் தழால் காலம் அறிதல் இந்த இரண்டு அதிகாரங்களையும் நாம் பார்த்து விட்டோம் இப்பொழுது அதில் எஞ்சியிருப்பது கண்ணோட்டம் என்ற அதிகாரம் மட்டுமே அதை இப்பொழுது நாம் பார்த்துவிடலாம் இதை பத்து குரல்களையும் பத்து கருத்துக்களாக நான் உங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன் அதை எளிமையாக நீங்கள் கேட்டறிந்து அதை அங்கனமே அழகாக எழுதி நல்ல மதிப்பெண்களை பெறலாம் முதல் கருத்து கண்ணோட்டம் என்றால் என்ன அப்படின்னா அன்பும் இரக்கமும் கொண்ட பார்வையோடு நோக்குவது கண்ணோட்டம் கண் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோன்னா எல்லா பார்வையுமே வந்து நம்ம நல்ல பார்வைன்னு சொல்கிற முடியாது அந்த அன்பும் இரக்கமும் கொண்ட அந்த கண் பார்வை இருக்குது பாருங்க அதற்கு ஈடியனையே கிடையாது அதுதான் கண்ணோட்டம்னு சொல்லிட்டு வள்ளுவர் பிறந்தகை சொல்கிறாரு சரி இப்போ நம்ம அந்த ஒவ்வொரு கருத்தையாக பார்க்கலாம் முதல் குரல் இந்த உலகம் அன்பும் இரக்கமும் இணைந்த கண்ணோட்டம் எனப்படுகின்ற பெரும் அழகை கொண்டவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால தான் இந்த உலகமே பெருமை அடையுது அப்படின்னு சொல்கிறார் முதல் பாயிண்ட் என்னது அன்பும் இரக்கமும் கொண்ட கண்ணோட்டம் உடையவர்கள் இருப்பதனால தான் இந்த உலகம் பெருமை அடையுது இது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் இந்த உலகியலுக்கு மாறாக யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த பூமிக்கே சுமையானவர்கள் இந்த பூமிக்கே பாரமானவர்கள் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து மூணாவது இரக்க உணர்வு அன்பு என்னும் கண்ணோட்டத்துடன் பொருந்தி வராத கண்ணும் பாடலுக்கு பொருந்தி வராத இசையும் ரெண்டுமே பயன் தராதுன்னு சொல்கிறார் மூணாவது பாயிண்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பாடலுக்கு இசை வந்து பொருந்தாத அமைஞ்சதுன்னா அந்த பாடல் வந்து பயனில்லாத போயிடுமோ அதுபோல் உனக்கு கண் இருக்கலாம் ஆனால் அன்பும் இரக்கமும் இல்லாத கண்ணாக இருந்ததுன்னா அந்த கண்ணால் எந்த பயனும் இல்லை அப்படின்ட்டார் எனவே அன்பும் இரக்கமும் கொண்ட கண்கள் தான் தேவை அடுத்ததாக நாலாவது பாயிண்ட் வந்து அகத்தில் அன்பையும் இரக்கத்தையும் சுரக்க செய்யாத கண்கள் முகத்தில் உள்ளவை போல தோன்றுமே தவிர அவை இருப்பதனால எந்த பயனுமே கிடையாது நம்ம முகத்தில் ரெண்டு கண்கள் இருக்கலாம் ஆனால் அது அன்பும் இரக்கமுமா இருந்தால் மட்டும்தான் அதனால் பயன் இல்லைன்னா அதனால் எந்த பயனுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் கருணை உள்ளம் கொண்டவருடைய கண்களே கண்கள் கருணையோடு பார்க்குற கண்கள் தான் கண்கள் மீதியெல்லாம் கண்ணே இல்லை அவையெல்லாம் புண்கள் அப்படின்ட்டார் அதுக்கடுத்து வந்து ஒருவருக்கு கண் இருந்தும் கூட அந்த கண்ணுக்குரிய அன்பும் இரக்கமும் இல்லாவிட்டால் அது வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கு ஒப்பாவார்கள் அவர்கள் கண் வெறும்னே கண் இருந்துட்டால் மட்டும் போது அந்த கண்ணில் என்ன இருக்கணும் அன்பும் இருக்கணும் இரக்கமும் இருக்கணும் அது ரெண்டுமே இல்லை அப்படின்னா அவங்க வந்து எதுக்கு சமம்னு பார்த்திங்கன்னா மரத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கருணை மனம் கொண்டவர்க்கு இருப்பதே கண்கள் கருணை அற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண் இருந்தாலும் கூட அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண் அற்றோர்களாக பார்வைத்தன்மை இல்லாதவர்களாக தான் கருதப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடமை தவறாமையிலும் கருணை பொழிவதிலும் முதன்மையாக இருப்பவர்க்கு தான் இந்த உலகம் முழு உரிமை உடையது தன்னுடைய கடமையிலிருந்து தவறக்கூடாது தன்னுடைய அந்த அன்பான இரக்கமான கண்ணோட்ட பார்வையிலிருந்து தவறக்கூடாது அப்படி இருந்தாங்கன்னா இந்த உலகமே அவங்களுக்கு உரிமை உடையது அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கடுத்ததாக அழிக்க நினைத்திலும் இயல்பு உடையவரிடத்திலும் பொறுமை காட்டுவது மிக உயர்ந்த பண்பு என்னதான் நம்மளையே அழிக்க அழிக்க வராங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப கெடுதி செய்கிறாங்கன்னா கூட அவங்கக்கிட்ட நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மிக உயர்ந்த பண்பு அப்படின்னு சொல்கிறார் கருணை உள்ளமும் பண்பாடும் உள்ளவர்கள் தம்முடன் பழகியவர்கள் நஞ்சையே கொடுத்தாலும் கூட அதை மகிழோடு ஏற்று அதை வந்து அருந்துவாங்கலாம் எனவே அத்தகைய கருணை உள்ளம் படைத்தவர்களாக தான் நம் முன்னோர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க அப்படின்றத வள்ளுவ பெருந்தகை வந்து சொல்கிறாரு அதைய வருங்கால சந்ததியினருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குரல் வாயிலாக அவர் வந்து விலக்கி சொல்கிறாரு இங்கனமாக மொத்தம் கண்ணோட்டம் என்ற அதிகாரத்திலே அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு பத்து வகையான குரட்பாக்களை பத்து கருத்துக்களோடு உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு எனவே கண்ணோட்டம் என்பது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பும் இரக்கமும் இரு கூடிய கண்களை தான் அவர் கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த கண்ணோட்டம் இருக்கின்ற கண்கள் இருந்தாதான் அவை கண்கள் அவை இல்லைன்னா அந்த கண்கள் எல்லாம் புண்கள் அப்படின்ட்டாரு இன்னொரு முறை அப்படியே ஈஸியாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன் முதல் பாயிண்ட்டு கருணை மனம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வந்து அன்பும் இரக்கமும் இணைந்த கண்ணோட்டம் எனப்படுகின்ற அந்த கண்களை உடையவர்கள் இருப்பதனால தான் இந்த உலகம் பெருமை அடைகிறது இது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு கண்ணோட்டம் இருப்பவ இருப்பவர்களாக இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈவு இறக்கமே இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க இந்த உலகத்துக்கே பாரம் அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கண்ணோட்டத்தோடு பொருந்தி வராத கண் வந்து பார்த்தீங்கன்னா பாடலோடு பொருந்தி வராத இசைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகத்தில் அன்பையும் இரக்கத்தையும் சுரக்காத கண்கள் முகத்தில் இருந்ததுன்னா அதனால் எந்த பயனுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்தக்கு அடுத்த பாயிண்ட் வந்து கருணையோடு இருக்கின்ற கண்கள் தான் கண்கள் மீதியெல்லாம் புண்கள் அப்படின்ட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருணையோடு இல்லைன்னா அந்த மனிதன் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து மரத்துக்கு சமமானவன் அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கருணை மனம் கொண்டவருக்கு இருப்பதுதான் கண்கள் கருணை அற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண் அற்றவர்களாக பார்வைத்தன்மை இல்லாதவர்களாக கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கு அடுத்ததாக கடமை தவறாமை கண்ணோட்டம் இது ரெண்டுமே இருந்ததுன்னா இந்த உலகமே அவனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கடுத்து ஒன்பதாவதாக தன்னை அழிக்க நினைத்தவரிடத்திலும் கூட அன்பும் இறக்கமுமாக நாம் பொறுமையாக இருந்தோம்னா அதுதான் மிக உயர்ந்த பண்புன்ட்டார் அதுக்கடுத்து வந்து பத்தாவது கருணை உள்ளமும் பண்பாடும் உள்ளவர்கள் தம்மிடம் பழகியவர்கள் தமக்கு நஞ்சையே கொடுத்தாலும் கூட அதை என்ன பண்ணுவாங்களாம் இனிமையாக வாங்கி அதை அருந்துவார்களாம் அத்தகைய தன்மை பெற்றவர்களாக தான் எல்லாருமே இருக்கணும் மிகச்சிறந்த கண்ணோட்டத்துடன் இருக்கணும் அப்படின்ட்டு பெருந்தகை சொல்லிருக்காங்க இந்த சென்னை பல்கலைக்கழக பாடப்பிரிவுகளில் இப்போ எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இன்னும் நாளடியார் மட்டும்தான் இருக்குது அதையே நான் கூடிய விரைவில் உங்களுக்கு இன்றைக்குள்ளே போட்டுருவேன் அதனால் எல்லாமே முடித்தாச்சு அதனால் கொஞ்சம் எல்லாத்தையுமே நல்ல ஒரு தடவை போட்டு கேட்டிங்கனாலே போதும் நல்ல முறையில் தேர்வு எழுதலாம் உங்களுக்கு எல்லாமே போட்டாச்சு நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு அகநானூறு புறநானூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் இதை தவிர்த்து நிறைய பிள்ளைக கேட்டாகன்றதுக்காக இப்போ திருக்குறளையும் நான் போட்டுவிட்டேன் இன்னும் நாடியாரை மட்டும்தான் இருக்குது நாடியாரை இன்றைக்கி மாலைக்குள்ளே உங்களுக்கு நான் போட்டுருவேன் எனவே எல்லாத்தையும் ஒரு தடவை போட்டு அப்படியே எக்ஸாம் நேரத்தில் ஒரு தடவை அப்படி போட்டு கேட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு நல்ல முறையில் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு எழுத முடியும் எனவே நல்ல முறையில் தேர்வு எழுதுங்கள் அனைவரும் தேர்ச்சி பெறுங்கள் வாழ்க தமிழ் வளர்க தமிழர் நன்றி வணக்கம்